ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம ரஜினியோட தர்பார் படத்தை பற்றி பார்க்கலாம். மும்பை போலீஸ் கமிஷனரான ரஜினிகாந்த் மும்பை மாநகரில் நடக்கும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்துகிறார். மும்பைக்கே போதை மருந்து சப்ளை செய்யும் ஒரு வில்லனை கைது செய்து ஜெயிலில் போடுகிறார். சில நாட்கள் கழித்து விசாரணைக்காக அந்த வில்லனை பார்க்க ஜெயிலுக்கு போனால் யாரோ ஒருவனை காண்பித்து இவன்தான் அந்த வில்லன் என்கின்றனர். கோபமடையும் ரஜினி ஆள் மாறாட்டம் செய்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற வில்லனை கண்டுபிடிக்க களம் இறங்கிறார். ரஜினியால் அவனை கண்டுபிடிக்க முடிந்ததா? இதனால் ரஜினிக்கு என்னென்ன சிக்கல்கள் உண்டாகின்றன? அவற்றை ரஜினி எவ்வாறு முறியடிக்கிறார்? இதுதான் மீதி கதை. சமூகத்துக்கு நல்லது செய்யும் ஹீரோ, அதனால் ஹீரோ குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுவது, வெகுண்டரும் ஹீரோ வில்லனை பழிவாங்குவது என பழைய ஃபார்முலா தான். ஆனால் முழுக்க முழுக்க ரஜினி படமாக மாற்றி கொடுத்துருக்காரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். ஆதித்யா அருணாச்சலம் கதாபாத்திரத்தில் என்றும் மாறாத சுறுசுறுப்புடன் பரபரவனாக இருக்கிறார் ரஜினி. தாடியில் மட்டும் கொஞ்சம் வெள்ள முடியட்டி பார்க்குற லுக்கு ரஜினிக்கு அழகாக பொருந்தி இருக்குது. இந்த வயதிலும் இப்படி ஒரு எனர்ஜியான வியக்கிற அளவுக்கு கடின உழைப்பை கொடுத்துள்ளார். குறிப்பாக ஆக்ஷன் காட்சியில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ரஜினிக்கு பிறகு படத்தில் கவனிக்க வைப்பவர் ரஜினியின் மகளாக நடித்துள்ள நிவேதா தாமஸ். தன் அப்பாவுக்கு ஒரு துணையை தேடித்தர வேண்டும்ன்ற பொறுப்பாகட்டும், தந்தை விபத்தில் அடிபட்டதை பார்த்து கதறுவதாகட்டும், தன்னுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர் விவரிக்கும் போது நிவேதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் காட்சி என வள்ளி கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய பங்கை செய்துள்ளார். லில்லி கதாபாத்திரத்தில் வந்து போகிறார் நயன்தாரா. கதாநாயகி என்று படத்தில் ஒருத்தர் இருக்கணும்னு உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் போல இருக்குது. அவருக்குன்னு சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவுமே வேலை இல்லை. ஆனால் தங்கச்செல போல தகதகன்னு மின்னுகிறார். படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிற ஆடைகளும் அதற்கு முக்கிய காரணம். ஓரிரு காட்சிகளை தவிர தான் வருகின்ற எல்லா காட்சிகளிலும் சிரிக்க வைக்கிறார் யோகி பாபு. மற்ற துணை கதாபாத்திரங்கள் யாரும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இல்லைன்னாலும் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ரஜினியை போலவே திரைக்கதையும் ஸ்பீடாக இருப்பது இந்த படத்தோட ப்ளஸ். சென்டிமெண்ட் காட்சிகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ, அங்கங்கே கொஞ்சம் லாஜிக் மீறலும் இருக்குது. அனிருத்தோட இசை தூள், ரஜினியோட நடிப்பு மாஸ்னா, அனிருத்தின் இசையோடு சேர்ந்து பக்கா மாஸாக இருக்குது. சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவில் ரஜினியும் நயன்தாராவும் இளமைக்கு திரும்பி இருக்கிறாங்க. ராம் லட்சுமண், பீட்டர் ஹெயின் ஆகியோரோட இயக்கத்தில் சண்டை காட்சிகள் எல்லாமே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரியே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் டான்ஸ் ஆடிக்கிட்டே அடியாட்களை ரஜினி பந்தாடுவதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா, நம்புறவனுக்கு வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் அப்படின்னு ரஜினியோட பஞ்ச் வசனங்களும் அங்கங்கே தூவப்பட்டிருக்கு. ரஜினியோட தீவிர ரசிகர் படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி பார்த்து பார்த்து ரஜினிக்கான மாஸ் விஷயங்கள் அனைத்தையும் இந்த படத்தில் வைத்திருக்காரு ஏஆர் முருகதாஸ். ரஜினியை தங்களோட தலையில் தூக்கி வைத்து ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு இந்த படமும் ஒரு பங்காக அமையும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.